சுந்தரராஜன், மிஸ்டர் சுந்தரராஜன், சவுதி டிக்கெட், பாஸ்போர்ட், 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாகணும். 4 மணிக்குங்களா? சவுதியில் சில ரூல்ஸ் உண்டு போனேன், அதை ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு ஃபாலோ செய்யணும், இல்லைங்க உன்னை அறுத்து பிரியாணியில் இடும். அவிட பன்னிக்கறி திங்கக்கூடாது. ஓகேங்க. பெண்களை பார்க்கக்கூடாது. ஐயோ, முக்கியமா தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி அடிக்கூடாதுங்களா? மைண்ட் இட், உன்னை அறுத்து பிரியாணியில் போட்டுருவாங்க. சொல்லுங்கக்கா. மெட்ராஸ் போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா? ஏனுங்கக்கா இவ்வளோ டென்ஷனு? சரி, உங்க மாமாவோட புதுலுக்கு பாத்தியாடா, மீச எடுத்துட்டு பர்சனாலிட்டியா இருக்காருல்ல. என்ன ஸ்மைல், நம்ம வீட்டு லட்சுமியோட பாத்துச்சுன்னு வைங்களேன், 10 நாள் கண்ணுக்குட்டி போட்டுருங்க, அம்பிட்டு பர்சனாலிட்டி. அக்கா இந்த சூழ்நிலை சரியில்லை நினைக்கிறேன், நான் உங்களை திருப்பி கூப்பிடுறேன். ஏய் யாருறாங்க ஆம்பளை, இந்த கேம் நடி வாங்களா? மக்க மக்க மக்கான மக்கல்ல, நான் பிறக்கும் போதே மண்டையில 3 கிலோ மூளையோட பிறந்தா, அப்புறம் வளர வளர அது ஆகாதுன்னு நீ கரண்டில சுரண்டி எடுத்துட்டியா? விடுங்கம்மா, ஏன் அழற, என்னாச்சுங்க? நீங்களே சொல்லுங்க மார்த்தாண்டன், நானும் இவங்க அப்பாவும் டாக்டரேட் PhD, சரி அவளை கூட படிக்க வேண்டாம், அடே டாக்டர் ஆகலனாலும் உங்களை மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மாட் டாக்டர் ஆக வேண்டாம். அணில் குருவி எல்லாத்தையும் மாட்டினாண்டா, பண்ணிக்கறி ஓகே, சரக்கு இல்லாம புலையரப்பா, சவுதியில் எல்லாரையும் நீ தான்ப்பா காப்பாற்றணும், என்னையும் சேர்த்து. ஹேய், இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்க? நாயர் கேரக்டரே சரியில்லைங்க சார், ரொம்ப சூடா இருக்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல மச்சலி, சாரு சவுதி சூட்டுக்கு சும்மா மோறு மாதிரி கூலா பீர் அடிக்கலாம்னு நினைச்சாரு, ஆனா அந்த ஊர்ல சரக்கு அத்து விரல்ல போட்டுருவாங்களே. அவரும் மலையாளிஸ்ங்களா? சொல்லுங்க. என்ன சொல்லு, இனி நைட் என்ன பிளான் சொல்லுங்க. பிளானா? என் மச்சான், சாரி சாரி சொல்லக்கூடாதுல, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, போட்டிருக்கேன் பார், அப்படி ஒரு பிளான், நேரா பீச்சுக்கு போய் சுட சுட மிளகா பஜ்ஜியா சாப்பிட்டா, சாப்பிட்டு அப்படியே அங்கிருந்து ட்ரிப்ளிகேன் வழியா காத்து வாங்க போனோம்னா, போனாங்கண்ணா ரத்னா கேஃபே வரும், அங்க சுட சுட இட்லி மேல சாம்பார் ஊத்த ஊத்த சாப்பிட்டா, சாப்பிட்டாங்க மனசுக்கு எத்தமா இருக்கும். வர்ற வழியில நுங்கம்பாக்கம் சேட்டுக்கடலை ஆளுக்கு ஒரு ஐஸ் பானா வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ரூம்குள்ள போய் ஏசி போட்டுங்க, பெட்ல மல்லிப்பூ தூவிங்க, உங்க காலை தூக்கி என் மேல போட்டு படுங்க. நான் உங்க பொண்ணுங்களா போடுறீங்க பாருங்க, ஒரு மொக்க பிளான், நான் போடுறேங்க பிளான், நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஒழிச்சா போறோம், அங்க முதல்ல ஒரு கட்டிங், அப்புறம் ஒரு கட்டிங், அதுக்கப்புறம் தான் 3வது கட்டிங், அதுக்கப்புறம் 4வது கட்டிங் தான் சைட் டிஷ், போட்டி தலகரி நெத்திரி, அப்புறம் 5வது கட்டிங் அடிக்கிறோம், அப்படியே வாந்தி எடுக்கிறோங்க. வாந்தியா? அத்தனைங்க பியூட்டி, வாந்தி எடுத்தா வயிறு கிளீன் ஆயிடும், வயிறு கிளீன் ஆனா டேஸ்ட்டுக்காக ஒரு கட்டிங் அடிக்கிறோம், அப்படியே வீட்டுக்கு வரேங்க, படுத்து தூங்குறேங்க, காலையில ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கிளம்புறேன், எப்படி நம்ம பிளான் ஓகேங்களா? ஆனா நீ தான் ஊர்லயே முடமுடவா குடிச்சிருப்பல்ல. ஐயோ, ஊர்ல எங்க திரும்பாலும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க, அது ஒரு சேட் ஸ்டோரிங்க. வரமாட்டான் ஒன்னு.
ச்சே, நிம்மதி இல்ல. கேட்கவே கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு சவுதிக்கு போறேங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம தாய் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்டிங் அடிச்சேன்னு வைங்களேன், ஒட்டக்க மாதிரி அதையும் அசப்போட்டு ஓட்டிடுவாங்க. போலங்களா? வேணாம் 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 சாமி. நீ வெளியில் டிஃபன் சாப்பிடலன்னா சொல்லு, நான் வீட்டில் உப்மா பண்ணுறேன், அதை சாப்பிட்டு சீக்கிரம் படு. நான் வேற உங்கள் அக்கா கிட்ட உன்னை பத்திரமா ஃப்ளைட்டில் ஏற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். சே, வாக்கு சுரா, முதல்ல கதவை துற. ஒரு குவார்டருக்காகவா இவ்வளோ கலாட்டா? இது வெறும் குவார்டர் பிரச்சனை இல்லை. ஒரு ஐயர் கிட்ட இனிமேல் நீ தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு கடைசியாக சாப்பிடணும்னு தோணும். ஒரு சேட்டுக்கிட்ட இனிமேல் உன் லைஃப்பில் நீ பீடா போடக்கூடாதுன்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு பீடா போனாலும் வாய் நம்ம நம்பணும். இது பவரான எமோஷன். ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யணும்னு தோணும். கடைசியாக ஒரு தடவை செய்யணும்னு தோணும். இனிமே நீ அக்காவை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுமா இல்லையா? சே சார், நோ. அப்போ போகலாங்களா?